வணக்கம், நான் அனிதா ரத்னம். சென்னை சேர்ந்த நான் ஒரு பரதநாட்டிய கலைஞர். நான் கலாக்ஷேத்ரா ருக்மிணி தேவி அடையாலக்ஷ்மன் வழிபாடில் அந்த தலைமுறையில் வந்திருக்கேன். அந்த பார்வையில் பார்த்தா நான் மாடர்ன் பரதநாட்டியம்னு சொல்லலாம். ஆனால் என்னோட குருவோட குரு ருக்மிணி தேவி பாரம்பரிய கலைஞர் இருக்கிற அவங்களோட பொக்கிஷனை எல்லாம் நிறைய பேரோட பார்த்து சேர்த்து பகிர்ந்து யோஜனை பண்ணி ஒரு புது வழிபாடை அவங்க ஏற்பாடு பண்ணார். அதனால் என் குருவும் எனக்கு அந்த பழைய பரம்பரை, அந்த பழைய குடும்பங்கள், அந்த வழுவூரார் மாதிரி ஒரு மகான், அவங்களுக்கு நிறைய வணக்கம் சொல்லணும்னு எப்போ சொல்லின்னு இருப்பார். அதே மாதிரி நான் இங்கே நிற்கிறேன்னா என்னோட புது வழிபாடு நியோ பரதம்னு சொல்லியிருக்கேன். அது ஒரு புது மாடர்ன் பரதநாட்டியம்னு பண்ணியிருக்கேன். பட் அது பார்த்தா எந்த அஸ்திவாரம் நமக்கு பரதம் தான் நமக்கு அஸ்திவாரம். அந்த அடவு, அந்த அந்த மார்க்கம், அதெல்லாம் பண்ணாதான் நமக்கு ஒரு புது வழி தேடுறதுக்கு ஒரு ஒரு தைரியம் வரும். இப்போது சஹானாக்கு அவ அரங்கேற்றம், அரங்கேற்றம்னா முதல் முதல் தரம் எல்லாரும் குருவோட அனுகிரகத்தோடு இப்போது 12, 13, 14 ஐட்டம் பண்ண போகிறாங்க. அதுவே நான் சொல்கிறேன், அது ரொம்ப ஒரு புதுமையானது. ஏன்னா நான் 50 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண அரங்கேற்றத்தில் அவ்வளோ ஐட்டம்ஸ் இருந்தது. இப்போ 6 ஐட்டம், 7 ஐட்டமோட முடிக்கிறாங்க. ஆனால் இப்போ அந்த வழுவூரார் வழிபாடில் சஹானாவோட என்ன தம்னு பார்க்க போகிறோம். அரங்கேற்றத்துக்கு அப்புறம் ஒரு அரங்கேற்றம் ஒரே ஒரு ஒரு டெஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் தான் ஒரு டான்ஸரோட மெச்சூரிட்டி, அந்த அந்த அருமை, அந்த கொஞ்சம் டெவலப்மெண்ட் அப்போ தான் நம்ம பார்க்க முடியும். இப்போ நம்ம அந்த 1 வருஷம் கோவிட்னால இப்போ எல்லாம் நம்ம மொபைல் ஃபோனில் டிஜிட்டலில் எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நாட்டியத்தை. இப்போது சஹானாவோட ஜெனரேஷன் என்ன பண்ணிட்டுருக்காங்க, 30 செகண்டுக்கு ரீலு, 2 நிமிஷத்துக்கு ஒரு இது, இல்லைன்னா இன்ஸ்டாகிராமுக்கு பொறுத்த வரைக்கும் 58 செகண்டுக்கு ஒரு கிளிப்பு, அந்த எல்லாம் சுருக்கமாக இருக்குது. நம்ம எல்லாரும் நம்ம நேரம் உட்காந்து ஆடிட்டோரியமில் உட்காந்து பார்க்கறதுக்கு பதில் நம்ம எல்லாம் மொபைல் ஃபோனில் நம்ம எல்லாரும் எறும்பு மாதிரி இருக்கோம் டான்ஸர் பார்க்குறச்சு. அண்ட் இப்போது இந்த மாதிரி ஒரு ஒரு நிகழ்ச்சிக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா இவ்வளோ ஒரு 13 மாதத்துக்கு அப்புறம் வந்து ஒரு ஆடிட்டோரியமில் உட்காந்து ஒரு நாட்டியம் பார்க்குறது எனக்கே ஒரு ரொம்ப பெரிய கிஃப்ட் மாதிரி நினைக்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ இந்த இவ ஜெனரேஷன் இந்த லைக்ஸு, ஃபாலோவர்ஸ் அதெல்லாம் ஒரு ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏன்னா அதெல்லாம் முக்கியம், இவங்களுக்கு இவங்களுக்கு ஊக்கம் கொடுக்கறதுக்கு அதெல்லாம் முக்கியம். ஆனால் இந்த பரதக்கலை ஒரு 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 லாங் டேர்ம், லாங் டிஸ்டன்ஸ் ரன்னர் மாதிரி நம்ம நினைக்கணும், மேரத்தான் ரன்னர் மாதிரி நினைக்கணும். ஸோ நம்ம அது நம்ம ரத்தத்தில் ஊறணும். இவ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறா, என்ஜினியரிங்கா, மெடிசனா, என்ன பண்ண போகிறான்னு நமக்கு தெரியாது, அம்மா கூட தெரியாது. ஆனால் அவங்களுக்கு என்ன என்ன ஹோப், இந்த கலையோட ஒரு அசைவு அந்த ரத்தத்தோட ரத்தத்துக்குள்ளே ஊறினா உலகத்தில் எங்கே இருந்தாலும் சஹானா ஒரு மியூசியம்க்கு போய் ஒரு பெயிண்டிங் பார்த்தா, இவ ஒரு பெயிண்டர், அதனால ஒரு பெயிண்டிங் போய் பார்த்தா அதுக்கு அப்ரிசியேஷன் வரணும். இன்னொரு ஆர்டிஸ்ட், இன்னொரு கலைஞருக்கு அப்ரிஷியேட் பண்ணணும். அதுவே எனக்கு தெரியும், இவளோட குரு பழனியப்பன் சார் கண்டிப்பாக சொல்லியிருப்பார், எல்லாம் போய் பாருமா, எல்லா ஆர்டிஸ்ட்கிட்டேருந்து ஒரு நல்ல விஷயத்தை எடுத்துட்டு அதை பற்றி என்ன வந்து டிஸ்கஸ் பண்ணு, அந்த மாதிரி ஒரு பரந்த மனசு இருக்கணும். அதுதான் கலை, கலை உண்டாக்குறது. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.